வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டாஸ்மாக் திறப்பு பற்றி சட்டசபையில் மாறி மாறி எதிர்ப்பு தெரிவித்த அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஒரு கட்டத்தில் கொந்தளித்து பேசிய எடப்பாடியாரை சாமர்த்தியமாக மடக்கிய முதலமைச்சர் ஸ்டாலின். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது நேற்று முன்தினம் தமிழ்நாட்டின் 16வது சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கில் தொடங்கியது. வழக்கம் போல ஆளுநர் உரையோடு தொடங்கிய இந்த கூட்டத்தொடர் ஆரம்பமே சூடு பிடிக்க தொடங்கியது. ஏனென்றால் இதுபோன்ற சட்டசபை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையை ஆளுங்கட்சி ஆதரிப்பதும் எதிர்க்கட்சி எதிர்ப்பதும் என்பது ஒரு வழக்கமான செயலாகவே மாறிவிட்டது. இந்த கூட்டத்தொடரிலும் அப்படித்தான் நடந்தது. பின்னர் ஒரு கட்டத்தில் திடீரென அரக்கோண தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏ ரவி எழுந்து நின்று டாஸ்மாக் திறக்கப்பட்டது பற்றி பேசினார். அதிமுக ஆட்சியில் கொரோனா நோய் தொற்று குறைவாக இருந்தபோதே டாஸ்மாக் திறக்க எதிர்ப்பு தெரிவித்த தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு இப்போது கொரோனா நோய் தொற்று மிக மிக அதிகமாக இருக்கும் நேரத்தில் டாஸ்மாக்கை திறந்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மதுவிலக்குத்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜியோ கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ள மாவட்டங்களில் மட்டும்தான் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளது என்றும் கொரோனா பாதிப்பு குறையாமல் அதிகமாக இருக்கும் மாவட்டங்களில் இன்னும் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படவில்லை என்றும் பதிலளித்தார். ஆனால் அதன் பிறகும் இந்த டாஸ்மாக் பற்றிய பேச்சுக்கள் ஓய்ந்தபாடில்லை. அதிமுக மற்றும் திமுகவில் ஒருவர் மாற்றி ஒருவர் என டாஸ்மாக்கை பற்றி தொடர்ந்து பேச ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியோ கொரோனாவை கட்டுப்படுத்தாமல் டாஸ்மாக் திறந்தது தவறு என்று கூறி கொந்தளித்து பேசத் தொடங்கினார். அப்போது எந்த சலனமும் இல்லாமல் எழுந்து நின்ற நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனோ விடுப்பா விடுப்பா, உங்கள் ஆட்சியில் நீங்கள் கொரோனாவை கட்டுப்படுத்தினீர்கள், எங்கள் ஆட்சியிலோ கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்தோம் என்று கூறி அதிமுகவையும் உயர்த்தி திமுகவையும் தாழ்த்தாமல் டாஸ்மாக் திறப்பு பற்றி அதிமுகவின் விவாதத்தை சூப்பராக முடித்து வைத்தார் துரைமுருகன். அதாவது டாஸ்மாக் திறப்பு பற்றி ஏற்கனவே முக ஸ்டாலினிடம் பத்திரிகை நிருபர்கள் கேட்ட இதே கேள்விக்கு சில நாட்களுக்கு முன்பு ஸ்டாலின் கூறிய பதில்தான் இது. ஆகவே அந்த பதிலைத்தான் துரைமுருகனின் ஸ்டைலில் வழக்கம் போல நக்கல் நையாண்டியோடு சமயோஜிதமாக கலந்து பேசி டாஸ்மாக் பற்றிய கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார் துரைமுருகன். சரி, நீங்கள் சொல்லுங்கள், எடப்பாடியாரின் கேள்விக்கு முக ஸ்டாலினின் பதிலை எடுத்து ஆயுதமாக பயன்படுத்திய துரைமுருகனின் இந்த சாமர்த்தியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.